எல்லோருக்கும் வணக்கம். நந்தா ஸ்டாலின். இன்னைக்குள்ள வீடியோவில் சியா சீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சியா சீடு சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும், வெயிட் லாஸ் பண்ணுற நேரம் சியா சீடை எப்படி நம்ம எடுத்துக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சியா சீடுனா என்ன அப்படின்னு சொல்கிறேன். சியா சீடுன்னு சொல்கிறது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டில் உள்ளது. இந்த சீடு பார்க்குறதுக்கு ஓவல் ஷேப்பில் ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் இதில் அர்பன் பிளாட்டர் அப்படின்னு உள்ள பிராண்டோட சியா சீடு வாங்கி யூஸ் செஞ்சுருக்கிறேன். இதில் 400 கிராம் இருந்துச்சு. நிறைய யூஸ் செஞ்சிருக்கிறேன், ஓகேவா? அதாவது நான் நிறைய நாள் யூஸ் செஞ்சு பார்த்து, மந்த் பை மந்தாக யூஸ் செஞ்சு பார்த்து எப்படி நம்ம இதை எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகும், தப்பாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகமாகுது, ஓகேவா? இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சியாசீடை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாம். சியாசீடோட நேட்டிவ் பிளேஸ் மெக்சிகோ. அங்கே சியாசீடுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாலையும் சியாசீடுன்னு தான் சொல்கிறோம். நேமில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சியாசீடில் ரொம்ப அதிகமான ஃபைபர் இருக்குது. ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் செய்யும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட பிளட் சுகர் லெவலை கரெக்டாக வச்சுக்கும், எலும்புகள் உறுதியாகிறதுக்கும். சியாசீடு பார்த்தீங்கன்னா ராவாக ஒரு சிலர் வந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிகமான தண்ணி வந்து குடிக்கணும், ஓகேவா? வாட்டர் குடிக்காமல் இருக்கவே கூடாது. ஏன்னா சியாசீடோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதோட சைஸ்லேருந்து 10-12 மடங்கு பெருசாக வந்து மாறும். ஒரு ஜெல் மாதிரி ஆகிரும், ஓகேவா? ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்கும் சியாசீடு. சியாசீடை ஓவர் நைட்டெல்லாம் ஊற போடவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஒரு கப்பில் கொஞ்சமாக வாட்டர் வச்சு சியாசீடை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லபடியாக ஊறி பெருசாகும். சியாசீடை ஜூஸுக்கு கூட மிக்ஸ் செஞ்சுக்கலாம், இல்லை சாலடில் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை தனியாக நீங்கள் சியாசீடை மட்டும் குடிக்கணும் அப்படின்னா, வெயிட்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரு கப்பில் நீங்கள் வாட்டர் விட்டு ஊற போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா லெமனை கொஞ்சமாக ஸ்குவீஸ் செஞ்சு விட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் செய்ய முடியும். கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் லெமனை யூஸ் செய்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா ஹனி நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நல்லபடியாக வந்து வெயிட் வந்து கம்மியாகும். அதாவது வெயிட் லாஸ் செய்கிறவங்களுக்கு ஹெல்த்தியான வேலை வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். நார்மலாக வெயிட் லாஸ் செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் செய்வோம். பாடியில் ஒரு ஹெல்த்தே இல்லாதது மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் ஃபீல் ஆகாது இதில். ஏன்னா இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. ஒமேகா 3 எல்லாம் கடலில் இருக்கிற ஒரு வகை மீனில் தான் ஒமேகா 3 எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சியாசீடு எவ்வளோ சைஸ் தான் இருக்குது, அதில் அவ்வளோ சத்துக்கள் எல்லாம் இருக்குது. அப்புறமா விட்டமின் B3 இருக்குது. விட்டமின் B3 கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, அதையும் வந்து சரி பண்ணும். ஓகே, சியாசீடு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா 20 கிராம் ஒரு நாள் 2 முறையாக எடுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவு அப்படின்னா 1.5 ஸ்பூன், ஓகேவா? 1.5 அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 2 முறையாக நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக வாட்டர் குடிக்கல, இல்லை நீங்கள் அதிகமாக சியாசீடு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வந்துடும். டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், அலர்ஜி எல்லாமே வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் செய்யணும். இதில் ரொம்ப ரொம்ப அதிகமான பெனிஃபிட் இருக்குது, ஆனால் கரெக்டாக யூஸ் செய்யலை அப்படின்னா பிரச்சனை ஆகிரும். அதனால கரெக்டான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, நிறைய வாட்டர் குடிங்க, உங்களோட பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், தேவையான நிறைய சத்துக்களும் கிடைக்கும். ஓகே, இனி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இதை யூஸ் செஞ்சு பார்க்குற நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, வாட்டரில் ஊற போட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டோம் குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் எல்லாம் குறைஞ்சி நல்லா ஸ்லிம்மாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஒர்க் ஆகவே இல்லை. எனக்கு பாடி வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு, ஓகேவா? ஏன்னா இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபுட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வெயிட் அதிகம்தான் ஆகும். இதை எந்த மெத்தடில் எடுத்துக்கணும் வெயிட் லாஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லெமன் இல்லை ஹனி வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், இல்லைன்னா ஆகவே ஆகாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு இதில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஸ்கின்னு வந்து ஒரு பாலிஷாக இருந்தது மாதிரி இருக்குது, ஓகே? ஒரு டிஃப்ரெண்ட் வந்து ஸ்கின்ல தெரியுது. அது மட்டும் இல்லை, பாடி ரொம்ப கூலாக இருக்கும். உங்களோட பாடி ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு சிலருக்கு கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறனா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா உங்களோட பாடியை கொஞ்சம் கூலாக வைக்கிறதுக்காக சியாசீடை குடிச்சு பாருங்கள். நீங்கள் குடிக்கிற வாட்டரில் சியாசீடை போட்டு குடித்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லை கப்பில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்து சியாசீடை ஊற வச்சு நீங்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி ரெகுலர்
ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடியில் நல்ல மாற்றம் தெரியும், ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். உங்களோட பாடியில் சூடாக இருந்துச்சு அப்படின்னா பாடியும் வந்து கூலாகும். நான் வாங்கியிருக்கிற இந்த சியாசீடு பார்த்திங்கன்னா எனக்கு இது எப்படின்னா ஒரு சின்ன சின்ன மணல் இருக்கும் பார்த்திங்களா, கல் சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து கிடைக்குது. அதனால் இந்த பிராண்டை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. நீங்கள் ஆனால் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நல்ல இதாக தேடி வாங்கிக்கலாம். நிறைய அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில், ஆஃப்லைன்லேயே நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கூட உங்களுக்கு சூப்பராக வாங்கிக்கலாம். ஓகேவா, இந்த பிராண்டோடது 400 கிராம் 350 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கல, ஒரு 200 சம்திங்கில் நான் வந்து வாங்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.